ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இன்றைக்கி தான் மேட்ச் இல்லையா, என்ன பேச போகிறேங்கிறீங்களா? எஸ், நாளைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி என்னோடய ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், ஒப்பீனியன், அட்வைஸ், சஜஷன் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் ரூபி திருச்சி வரைய நாளைக்கு விளையாட போகிறாங்க, ஏழைகாலுக்கு கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் நாளன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது, அப்படியே ஷிஃப்ட் ஆகிறாங்களா சேலத்துக்கு, அதுக்கப்புறம் வருவோம், நாளைக்கு மேட்ச்சை பற்றி பேசுவோம். ரைட், இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, தெரிஞ்ச விஷயத்தை நான் பதில் சொல்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆதரவுக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், வளர்த்து விடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய இருக்குது கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதுக்கு. T20 வேர்ல்ட் கப் வரப்போது, 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வரப்போது, அடுத்த வருஷம் ஐபிஎல் உமன் ஐபிஎல் இருக்குது, திருப்பி இதோ வந்துடும் கண்ணமுடி கண்ணதுர்க்கத்தில் ஐபிஎல், யூனோ சோ மெனி திங்ஸ், ரஞ்சி ட்ராஃபி, சயித் முஷ்தாக் அலி, விஜயதர, எனிவே தமிழ்நாடு மேட்சஸ் பக்கம் இருக்கட்டும். நீ விஷயத்துக்கு வரேன். நெல்லை ராயல் கிங்ஸ் 5 அவுட் ஆஃப் 5, 10 பாயிண்ட்டில் நம்ம டாப்பில் இருக்காங்க, நம்பர் ஒன்னில் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க அவங்க. இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் நாக் அவுட்டில், தட் இஸ் டு பி சீன். ரூபி திருச்சி வர வெரி சேட், பெத்தட்டிக். 5 மேட்ச் விளையாடி ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க, 7வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா சேலம் மட்டும்தான் இருக்காங்க, இவங்க 2 பாயிண்ட்டில். இந்த டீமாக போன வருஷம் ஃபைனல் விளையாடுச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா போன வருஷம் ஃபைனலில் 8 ரனில் தான் தோத்தாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ட்டை. போன வருஷம் இவங்க பாயிண்ட் டேபிளில் நம்பர் 1 இருந்தாங்க. ஆமாம், 7 மேட்ச் விளையாடி 5 ஜெயிச்சு 2 தோற்று 10 பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தாங்க. அண்ட் பிளே ஆஃபில் கூட ஒரு எலிமினேட்டர் விளையாட்டி டேரெக்டாக ஃபைனலுக்கு போனவங்க வாங்க, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஆடிச்சு. அவங்களோட சுச்சுவேஷன் பார்த்தா பெத்தட்டிக்காக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க, அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச் திண்டுக்கல் டிராகன்ஸ் கிட்ட 8 விக்கெட்டில் 144 சேஸ் பண்ணாங்க. ஐடியும் திருப்பூர் தமிழ்நாட்டை தோத்துட்டாங்க, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தோத்துட்டாங்க, லைகா கோவிக்கிங்ஸ்ட்டை தோத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கோர் பாருங்களேன், 144, 157, 159, 135, வேலைக்கே ஆகாது. 175, 180 இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அண்ட் மோரோ, ரயில் ஷா எதுக்கு நம்பர் 10 வராரு பேட்டிங் தெரில, இன்ஜுரி என்னன்னு தெரில. இஸ் மச் பெட்டர் பேட்ஸ்மேன், மேலே தான் வரணும் 6வது 7வது நம்பரில். அவர் வேறு 9வது நம்பர் 10வது நம்பர் வராரு, நத்திங். அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்கோஸ் யார், முரளி விஜய் இருக்கார், அமித் சாத்விக், நிதிஷ், ராஜகோபால், ஆதித்யா, கணேஷ், கலெக்டிவாக யாரும் கிளிக் ஆக மாட்டாங்க. போலிங் பார்த்தீங்கன்னா அப்கோஸ் சரவணகுமார், அஜய் கிருஷ்ணா, ரயில் ஷா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அருண்மொழி, யாழ் அருண்மொழி, பொய்யாமொழி இருக்கார் ஃபாஸ்ட் பாலர். பட் த ப்ராப்ளம் இன்றைக்கி 140, 130 வச்சா போலர் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, யூனோ. ஸோ திஸ் தே ஹவ் டு லுக் இன் டு ரயில் ஷா, நீங்கள் மேலே வந்தே ஆகணும். நவ் கமிங் டு நெல்லை ராயல் கிங்ஸ், வெரி குட் சக்ஸஸ்ஃபுல் டீம் இந்த சீசனில், நைஸ் டு சி. பக்காவாக லீடு பண்ணுறாரு பாபா இந்திரஜித், அபர்ஜித் இந்த கேப்டன்சி அவர் எடுத்ததுக்கப்புறம் மோர் ஃப்ரீயாக விளையாடுறாரு அபர்ஜித், இஸ் அ யூஸ்ஃபுல் போலர் ஆல்சோ, உங்களுக்கு தெரியும். சும்மா அண்ட் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, 5 மேட்ச் விளையாடி 5 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்களை வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சூரிய பிரகாஷ், பாபா பிரதர்ஸ், பாபா இந்திரஜித், பாபா அபர்ஜித் ஓப்பனிங் ஆகட்டும், ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சஞ்சய் யாதவோட ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் நியூ சென்சேஷன் அஜித்தேஷ்லாம் இருக்கட்டும், யூனோ தே ஆர் ஸ்கோரிங் ஃபார் தம். அண்ட் போலிங் பார்த்தீங்கன்னா அதிசய ராஜ், டேவிட்சன் அண்ட் ஈஸ்வர் ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் போலிங் பார்த்துக்கிறாங்க, சஞ்சய் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். மெயின் வந்து என்ன சரீஷ், உங்களுக்கு என்ன சரீஷ், பாபா அபர்ஜித் டேண்டமாக ரெண்டுலேருந்து போகிறாங்க. என்ன சரீஷ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நம்ம அஜய் ரவீந்திர ஜடேஜா மாதிரி வெரி குட் போலர். அவர் ரெக்கார்டை ஜஸ்ட் செக் பண்ணேன், யூனோ போன சீசனில் பிரமாதமாக அவர் போட்டிருக்காருங்க, சே பார்க்கல. பவர் பிளேலையும் போடுவார், மிடில் ஓவர்லேயும் போடுவார், ஸ்லாக் ஓவர்லேயும் போடுவார், தட் இஸ் த பியூட்டி. சில போலருக்குலாம் உங்களுக்கு குஷன் வேணும், பவர் பிளேக்கு அப்புறம் 6 ஓவருக்கு அப்புறம் பவுண்டரி லைனில் வச்சுட்டு தான் போலிங் போடுவாங்க. இவங்க நியூட்ரலைசம் எவ்ரி திங், இ வாஸ் மெயின் ஸ்டே யூனோ இன் கெட்டிங் விக்கெட்ஸ் ரெகுலராக. போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா சே பார்க்கல, எவ்வளோ பெரிய கிரவுண்டு, சே பார்க் சூப்பர் கில்லிஸ்க்கு எதிராக 1 விக்கெட் எடுத்தார், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழுக்கு 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்தாரு, மதுரை பேந்தர்ஸுக்கு எதிராக 1 விக்கெட் எடுத்தார் பட் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு எதிராக 1 விக்கெட்டு, அப்புறம் சேலம் ஸ்பாட்டர் 2 விக்கெட், 4 ஓவர்ஸ், 1 மெடின் 12 ரன் 2 விக்கெட் போன வருஷம் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான போலர் இவர். இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் விக்கெட் சேப்பா சூப்பர் கில்லில் 1 விக்கெட் எடுத்தார், சேலம் ஸ்பாட்டன்ட்டா 2 விக்கெட்டு, திண்டுக்கல் டிராகன்ட்டா இடின் போல், ஏன்னா 12 ஓவர் மேட்ச் ஆகிடுச்சு மழை பெஞ்சு, ஐடின் திருப்பங்களும் 2 விக்கெட் எடுத்தார், 24 ரன், வெரி எக்கனாமிக்கல். எதுக்கு இவரை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் பாபா பிரதர்ஸ், சஞ்சய் யாதவ் இவங்க மேலே இருக்கிறனால இவங்க எல்லோரும் பற்றி பேசணும். இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் இன்னொன்று பார்த்தேன், போன மேட்சில் இவர் ஓப்பனிங் அனுப்பிச்சு விட்டாங்க, ஓப்பனிங் ஒன்று ஃபெயில் ஆகிட்டார் அவர், அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இஸ் நாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், புது பால் விளாட்றது அதுக்கு ஒரு நேக்கு ட்ரிக்கு வேணும், யூ இஸ் அ மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், 8th நம்பருக்கு அப்புறம் தான் வரவர், 7, 8, 9 அந்த மாதிரி பேட்டிங் பண்ணுறவர். போன சீசன்லேயும் சில மேட்ச் தான், ஒரு மேட்ச் தான் பேட்டிங்கே வந்தது, அதுவும் 7-8 தான் பேட்டிங் பண்ணார். ஸோ இந்த சீசன்லேயும் ஃபஸ்ட் 2 மேட்சில் டிட் நாட் பேட்டிங் வரவே இல்லை. ஸோ திடீர்னு அவர் ஓப்பனிங் அமைச்சனால அவுட் ஆகிட்டார் அவர், நான் பிளேம் ஹிம். அதுவும் இல்லாமல் 118 தான் சேசிங் அந்த மேட்சும், அதனால் ரிஸ்க் எடுத்து இந்திரஜித் அமைச்சிருக்கார், ஷோ சம் ஹார்ட் ஹிட்டிங் ஸ்கில்னு அவர் ரன் ஓவர், ஹிஸ் ஜாப் இஸ் டு கெட் விக்கெட்ஸ், ரன்ஸ் எடுத்தால் போனஸ் தான், பட் இட் வில் பி வெரி எஃபெக்டிவ் இன் லோவர் மிடில் ஆர்டர். தூக்கி டபால் டிமில் ஒரு 10 பால் கொடுத்தீங்கன்னா 30-40 அடிக்க முடியும் அவர் கேலிபரி, நான் பார்த்த வரைக்கும் அனலைஸ் பண்ணதை நான் சொல்கிறேன்.
எனிவே இதான் இவங்களோட ஸ்ட்ரென்த். அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ சைட் தட் சூரிய பிரகாஷ் பாபா பிரதர்ஸ் தே வில் லுக் ஆஃப்டர் த பேட்டிங் சஞ்சய் யாதவ் அஜித் ஹரிஷ்ணல் போலிங் சஞ்சய் யாதவ் அண்ட் என்எஸ் ஹரிஷ் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பாபா பர்ஜித் அண்ட் தே ஆர் வெரி குட் போலிங் லைன் அப் ஆல்சோ. அதனால தான் உங்களுக்கு பாருங்கள் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் மேட்ச் டுமாரோ. அண்ட் யார் ஜெயிப்பாங்க சொல்ல, ரெக்கார்டை இவ்வளோ சொல்லிட்டேன் இன்னும் கேட்டால் எப்படி? நெல்லை ராயல் கிங்ஸ் தான் ஃபேவரேட்டு. அன்லஸ் சம்திங் மிராக்கல் ஹேப்பன்ஸ் ரூபி திருச்சி வரையர் ஐ டோன்ட் சி தம். ஏன்னா டிஸ்ஜாயின்டாக இருக்குது. முரளி விஜய் ரெண்டு மேட்ச் விளையாண்டார், ரெண்டு மேட்ச் விளையாடல. ஒவ்வொரு மேட்சும் இப்போ ஸ்கோர் சொன்னால அவங்க 159 தாண்டவே இல்லை அவங்க எந்த மேட்ச்லேயுமே, வெதர் டி திருநெல்வேலி ஆகட்டும், திண்டுக்கல் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும். ஸோ தட் இஸ் அ வரிங் ஃபேக்டர் ஃபார் தம். எனிவே வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப் 1 & 2 வந்துடுவாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். தே வில் ஹவ் 2 அட்டாக் டு தி ஃபைனல்ஸ் இன்கேஸ் எலிமினேட்டரில் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வருவோம். இதுதான் சரி, டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் நாளைக்கு மேட்ச்சை பற்றி. ஏன்னா இன்றைக்கி டிஎன்பிஎல் இல்லை இல்லையா, அதான் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் வேறு நடக்குது. லார்ட்ஸில் அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வருவேன், நீங்கள் பார்க்கணும். எனிவேஸ் பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாற்று கருந்தாலும் சொல்லுங்கள், என்ன திட்டினாலும் திட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.